இன்னைக்கு உங்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்க இந்த படத்தை நீங்க இதுவரைக்கும் எங்கேயுமே பாத்திருக்க மாட்டீங்க. அது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸும், நொடிக்கு நொடி பதப்பதுப்பு, அடுத்து என்னவாகுன்ற விறுவிறுப்பு, இந்த படத்துல நடக்கிற கான்வர்சேஷன்ல இருக்கிற டைம் லூப், மேத்தமேட்டிக்ஸ், அல்ஜிப்ரா, கிராவிட்டி, மைண்ட் ஸ்டெபிலிட்டி, ஃப்ரிக்ஷன், இந்த படத்துல நடக்கிற வாய்ஸ் ஓவர் கான்வர்சேஷன்ல ஒரு டைம் டிராவல், எல்லாமே சேர்ந்து ஒரு பஞ்ச் ஆஃப் த்ரில்லர் எஃபெக்ட கொடுத்த படம் தான் ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு சைஃபை ஹாரர் த்ரில்லர் மூவியான அபாண்டன். இந்த படத்தோட ஒன் லைனர் என்னன்னா, ஒரு சோல்ஜர் போர்ல சண்டை போட்டு இருக்காரு, திடீர்னு அவரு மயங்கி விழுற நிலைமை, முழிச்சு எந்திரிக்கும் போது ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ்ல முழிச்சு எந்திரிக்கிறாரு. அதுவும் பார்த்தா டார்ச்சர் டிவைஸ் ஆன ஒரு பெரிய மிஸ்ட்ரி பாக்ஸ். அந்த பாக்ஸ்குள்ள இவர் ஏன் போனாரு, அந்த இடத்துல என்னென்ன டார்ச்சர் எல்லாம் அவர் அனுபவிச்சாரு, அந்த பாக்ஸ்ல இருக்கிற பேக் ஆஃப் ட்ரிக்ஸ் என்ன, அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு அவர் வெளியில வந்தாரா, எஸ்கேப் ஆனாரா இல்லையா அப்படிங்கறது சொல்லக்கூடியதான் இந்த கதை. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கு, அது ஈராக்ல என்ன நடக்குதுன்னு புரியாத அளவுக்கு மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க, அதுல பல பேருக்கு காயமாகுது, சில பேர் இறந்து போறாங்க, பாம்பு வெடிக்குது, துப்பாக்கி சுடப்படுது. இப்படியே நடந்துட்டு இருக்கும் போது மைல்ஸ் சோல்ஜர் பயங்கரமா போராடிட்டு இருக்காரு, அவரோட பக்கத்துல நிக்கிறது என்னோட கேப்டன் ஆன டோரி. அவரோட கழுத்துல எதிர்பாராத விதமாக குண்டு பாய ரத்தம் பீச்சி அடிக்குது, அதே இடத்துல அவர் விழுந்துடுறாரு. கேப்டன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு ரத்தத்தெல்லாம் அமைக்கி பாக்குறான், ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க பாக்குறான், ஒண்ணும் முடியல, அதே இடத்துல அவர் இறந்து போயிடுறாரு. இவனும் அதுக்கப்புறம் பயங்கரமா போராடிட்டு இருக்கும் போது அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு பாக்குறான், ஏன்னா குண்டு மழை பொழிஞ்சுகிட்டே இருக்குங்க, இவன் ஓடுற இடம் எல்லாம் புல்லட்டோட மார்க்ஸ் அப்படியே வந்து படப்பட படன் படும் பாருங்க. ஒரு பாறை இடுக்குல போய் ஒளியிற சமயம் அவனோட வயிற்றுல ஒரு புல்லட் இறங்கிடுது. அவனும் அதே இடத்துல ஒளிஞ்சுகிட்டு வலி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டே ஒரு இடத்துல குறுகி போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல வானத்துல திடீர்னு ஒரு பிளாஷ் லைட், அதை பார்க்கும் போதே அவனுக்கு மயக்க நிலைமைக்கு போயிடறான். அடுத்து அவன் கண் விழிச்சு பார்க்கும் போது ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் குள்ள இருக்கான். அந்த பாக்ஸ் சுத்தி சுத்தி அவன் எழுந்து பாக்குறான், ஒண்ணுமே இல்லங்க, ஃபுல்லா கட்டங்கட்டமா பயங்கர ஸ்மூத்தா கிரே கலர்ல, எப்படி இந்த பாக்ஸ் குள்ள இவனை போட்டாங்கன்னே புரியாத அளவுக்கு பயங்கர மிஸ்ட்ரியா இருக்கும் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ். அதை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே ஒண்ணு புரியாம நின்னவன் அப்பதான் அவன் வயிற்றுல அடிபட்டு இருக்கிறத ஃபீல் பண்றான், பிளட்டும் கொட்டுதுங்க. அதே இடத்துல அப்படியே உட்காந்துட்டு யாராவது இருக்கீங்களா, எனக்கு டாக்டர் வேணும், எனக்கு மெடிக் வேணும் அப்படின்னு கத்திக்கிட்டே அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லங்க, அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் திங்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல ஏதோ ஒரு பவுடர் மாதிரி எடுத்து அவனோட வயிற்றுல இருக்கிற அந்த காயங்கள்ல அவன் கொட்டி விடுறான். அவனால வலியும் எரிச்சலும் தாங்கவே முடியல. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு செவரு இருக்குங்க, அந்த செவத்துல அபாண்டன் அப்படின்ற வார்த்தை தலையில எழுதப்பட்டிருக்கு. அதை பார்த்தவன் இதுக்கு முன்னாடி இந்த ரூம் நான் சுத்தி பார்க்கும் போது இந்த வார்த்தை இல்லையே, எப்படி இது வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். அதை படிச்சுட்டு திரும்பவும் அந்த செவத்தை பார்ப்பாங்க. ஐயோ நம்மள எத்திரி கும்பல் தான் புடிச்சிட்டு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி பாக்குறான். அப்படி எதார்த்தமா செவத்துல பார்க்கும் போது ஆப்போசிட் செவத்துல ஃபர்ஸ்ட் அந்த செவத்துல பார்க்கும் போது அபாண்டன் மட்டும் தானே எழுதியிருக்கும், இப்ப ஆல் என்ற வார்த்தையும் சேர்ந்து எழுதப்பட்டிருக்கு. அதே சமயத்துல தரையில பாக்குறான், ஏதோ ஒரு கத்தியால எழுதுனா எப்படி இருக்கும், அதே மாதிரி சேவ் த சின்னர் சோல் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. திரும்ப ஒன் செகண்ட் ஆப்போசிட் செவத்துல பார்க்கும் போது ஹோப் என்ற வார்த்தையும் சேர்த்து எழுதப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே ஒன்னும் புரியாம பேக கழட்டி கீழே போடுறான். அதுக்கப்புறம் அவனோட கோட்டு டி ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டி கீழே போட்டு சடனா அந்த இடத்துல ஒரு வேப்பர் மாதிரி கிரியேட் ஆகுதுங்க, லைக் அந்த இடமே சூடாகுது. அதுலயும் அந்த எழுத்துக்களை தொடறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அதை எட்டி எட்டி தொட பார்ப்பான், பட் அவனுக்கு எட்டவே எட்டாது, யார் வந்து எழுதியிருப்பா அப்படின்ற மாதிரி ஒன்னும் புரியாம அப்படியே அந்த இடத்துல சூடு வேற தாங்க முடியாம வேப்பரா பறக்குது இல்லையா, அப்படியே ஆப்போசிட் செவத்துல போயிட்டு அதை தட்டி தட்டி என்ன வெளியில விடுங்க, என்ன வெளியில விடுங்க, என்ன தயவு செஞ்சு வெளியில விடுங்க அப்படின்னு பயங்கரமா கத்துறான். எவ்வளவு கத்துனாலும் யாரும் ரிப்ளை பண்ற மாதிரி இல்லங்க. சடனா அப்பதான் நோட் பண்றான், அவனோட வேர்வை துளிகள் எல்லாம் தரையில பட்டு அது அப்படியே நீராவியா போகுது, காஞ்சியே போனதை பார்த்து பயந்து போயிடுறான். சடனா அவனுக்கு ஹாலுசினேஷனும் வந்துடுது, தரையில படுத்து புரள்றான் உருள்றான், ஒண்ணுமே முடியல, அப்படியே மயக்க நிலைமைக்கு போயிடுறான். மயக்கத்துல அப்படியே படுத்துட்டு இருந்தவன் அப்படியே துடி துடிச்சு எந்திரிக்கிறாங்க, அவனுக்கு அப்படியே காக்காவளிப்பு வந்த மாதிரி துடிச்சுக்கிட்டே எழுந்து தண்ணி இருக்குமான்னு தேடி அவனோட வாட்டர் கேன்ல இருக்க தண்ணி எடுத்து குடிப்பான் பாருங்க. இவ்வளவுதான் அந்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி அவன் அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வித சவுண்ட் வேற, அந்த சவுண்டே அவனால தாங்க முடியல. பறந்தவன் இந்த பாக்ஸ் புடிச்சு யாராவது உருட்டுனா எப்படி இருக்கும், கண்ணா பின்னானு உருளும் இல்லைங்களா, அது மாதிரி தலையிலும் உருளுது, சைடாவும் உருளுது, நாலு பக்கமும் அப்படியே உருண்டு இடிச்சு தரையில விழுந்தவன் அப்படியே சுதாரிச்சுக்கிட்டு எந்திரிச்சு பாக்குறாங்க. அவனுக்கு ஆப்போசிட் சவுத்துல தானே சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும், அந்த வார்த்தைகள் இப்ப தரையில எழுதிருக்கு, என்னடா இது அப்படின்னு யோசிக்கும் போது அப்பதான் நோட் பண்றான், தரையில நின்னது இப்ப அவனுக்கு சீலிங்கா இருக்கு. அந்த சீலிங்ல அவனோட கோட்டு, சேட்டலைட் போன், வாட்டர் கேன் எல்லாம் அப்படியே சீலிங்ல தரையில எப்படி கிடக்கும் அதே மாதிரி நிலைமையில கிடக்குங்க. இதுல அவனோட வாட்டர் கேன்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி அப்படியே சுட்டும் பாருங்க, அது கிராவிட்டியில கீழே தானே சொட்டணும், அப்படி சொட்டாம அதுதான் தர சீலிங் தான் தரன்ற மாதிரி அதே சீலிங்ல சொட்டும். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, பாக்க
பாக்குற நமக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே புரியாது. இல்ல இதெல்லாம் வெறும் கனவுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோட வயர்லெஸ் போன் எடுத்து கால் பண்றான். அந்த சமயத்துல கொரகொரன் சத்தம் கேட்டு ஈஸ்ட் 128 அப்படின்னு யாரோ ஒரு லேடி பேசுற மாதிரி இருக்கு. பட் அவளோட வாய்ஸும் பிரேக் ஆகி போக என்ன பண்றதுன்னே தெரியல. திரும்ப திரும்ப நான் பேசுறது கேக்குதா நான் பேசுறது கேக்குதான்னு சொல்லி சொல்லி பாக்குறான். எந்த ரிப்ளையும் இல்ல. அவனோட வயிற்றுல செம்ம பெயின் இருக்கிறதுனால அப்படியே செவுத்துல சாஞ்ச மாதிரி உட்காந்துகிட்டே திங்க் பண்றான். சரி திரும்ப ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அதே போன் எடுத்து 7321ல இருந்து கால் பண்றேன். என்னோட சேட்டலைட் போன் நம்பர் அப்படின்னு யோசிச்சவன் ஐயோ சேட்டலைட் போன் நம்பர் தான் நம்ம கிட்ட இல்லையே சீலிங்ல இருக்கேன்னு பாக்குறான். அது தெளிவா தெரியல. பையில இருந்த பைனாகுலர் எடுத்து அதன் மூலமா அந்த போன்ல இருக்க நம்பரை பார்த்து கத்தியால தரையில எழுதுறான். சடனா அவனோட சேட்டலைட் போன் மேல இருந்துச்சு இல்லையா அதுக்கு கால் வருமா? என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாவது அந்த போன் எடுக்கணும். நம்ம கால் பண்ணதுனாலதான் நமக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு தன்னோட ஷூவை கழட்டி அந்த போன் மேல போட்டா எப்படியாவது கீழே விழும் இல்லையா அதை ட்ரை பண்ணி பாக்குறான். பட் போராத காலம் ஷூ அப்படியே சீலிங்லயே மாட்டிக்குதுங்க. அங்கதான் தனிப்பட்ட முறையில வேற ஒரு கிராவிட்டி இருக்கே. அதை பார்த்துட்டு இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன பண்றதுன்னே தெரியல. திரும்பவும் சடனா அந்த இடமே ஃப்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் -0 கீழே போயிடும் போல இருக்கு. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த இடமே அப்படியே உப்பு படிஞ்ச மாதிரி பனித்துளிகளா மாறுதுங்க. டக்குனாவும் பக்கத்துல டிஷர்ட் மட்டும் தான் இருக்கும். அதை எடுத்து போட்டுக்கிட்டு பேக் இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்து கழுத்துல சுத்திக்கிட்டு அப்படியே குளிர் தாங்க முடியாம நடக்கிக்கிட்டே அதே இடத்துல விழுந்துடுறான். திரும்பவும் மயக்க நிலைமைக்கு போயிடறான். கை கால் எல்லாம் விரைச்ச நிலைமையில அப்படியே படுத்துட்டு இருக்கான். திரும்பவும் என்ன பண்றதுன்னு தெரியாம குளிர் தாங்க முடியாம நடுக்கிக்கிட்டு அப்படியே ஓரமா உட்காந்துட்டு இருப்பான். அந்த சமயத்துல திரும்பவும் அவனோட சேட்டலைட் போனுக்கு கால் வருமா? அதை பார்த்தவன் செம்ம டென்ஷன் ஆகி தன்னோட நடுவேர்ல காட்டுவான் பாருங்க. எனக்கு அந்த சீனை பார்த்து சிரிப்பே வந்துருச்சு. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது திரும்பவும் சத்தம் வருமா? அகெயின் ஒன்ஸ் அகெயின் அது அப்படியே ரோல் ஆகுதுங்க. வாஷிங் மிஷின்ல துணியை போட்டா எப்படி ரோல் ஆகுமோ அதே மாதிரி அந்த 4 cubes 4 சுவரும் இருக்கு இல்லைங்களா அப்படியே உருளுது பரலுது திரும்புது. என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த சமயத்துல அவன் மிஸ் பண்ணாம எப்படியாவது அந்த சேட்டலைட் போனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் உருண்டு வரும் இல்லையா டக்குன்னு அதை புடிச்சிடறான். இப்போ அவனோட கேப்பும் அவன் கையில கிடைச்சிட்டு. சோ அந்த கேப்புக்குள்ள அவனோட பொண்ணு போட்டோவும் ஒய்ஃப் போட்டோவும் இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு கூடவே ஒரு பபிள் கம் இருக்கும். அதை எடுத்து சூ பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஏத்திக்கிறான். அப்ப அப்பதான் இந்த ரூம் சுத்துது. தலையில அடிபடாம இருக்க தொப்பியை போட்டுக்கிறான் ஷூவை போட்டுக்கிறான். இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு சரி நமக்கு போன் வந்துச்சு இல்லையா அந்த நம்பருக்கு கால் பண்ணுவோம். கால் பண்ணும் போது கொரகொரன்னு கேக்குதுங்க. யாரோ ஒரு லேடி எடுக்கிறா. எடுத்துட்டு கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில ஏத்திட்டா. யாரா நீங்களா எதுக்காக என்ன புடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவன் கதி கலங்கி போய் நான் பேசுறது கேக்குதா நீங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே டே நீ தானே போன் பண்ண யாரா நீ அப்படின்னு அவ கேட்ட உடனே என்னோட பேர் மைல்ஸ் அப்படின்னு சொல்றான். டே எனக்காக வரப்போறியா என்ன காப்பாத்த போறியா இல்ல என்ன புடிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு அவ கேட்ட உடனே இல்ல நீங்க என்ன புடிச்சு வச்சிருக்கீங்களா நான் உங்களுக்கு என்ன பண்ண என்ன துரோகம் பண்ண எதுக்காக என்ன புடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு மாத்தி மாத்தி இப்படியே சண்டை போட்டு இருக்காங்க. ஃபைனலா இங்க பாரு நல்லா கேளு என்ன யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு ரூம்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அது மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஸ்பின் ஆகுது டர்ன் ஆகுது ரொட்டேட் ஆகுது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ நீ இருக்க ரூம் கிரே கலர்ல இருக்கா அப்படின்னு இவன் கேட்ட உடனே ஆமா கிரே கலர்ல தான் இருக்கு. அப்படியே தரையெல்லாம் முழு முழுன்னு இருக்கு. திடீர்னு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது கிராவிட்டி சேஞ்ச் ஆகுது என்ன பண்றதுன்னே புரியல அப்படின்னு ஆள் ஆளுக்கு ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. சரி நீ ஒண்ணு பண்ணு உன்னோட ரூம் பத்தி எனக்கு கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இங்க ஜன்னல் கதவு எதுவுமே இல்ல. ஒரு கிரைண்டர் மிஷின் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. கிராவிட்டி மாறுது நோ லைட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஹே நீ இருட்டுல இருக்கியா நீ இருக்க இடம் இருட்டா இருக்கா டார்க்கா இருக்கா அப்படின்னு இவன் கேட்ட உடனே இல்ல இல்ல லைட் இருக்கு பட் அது சன்லைட் கிடையாது இங்க ஒரு பல்பும் கிடையாது ஆனா லைட் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் இவன் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. இவனோட கைகளை உயர்த்தி அந்த எம்டி ஸ்பேஸ்ல காட்டுவான். அதுல அவனோட கை மட்டும் அப்படியே மிளரும் லைட்டா அவன் மூவ் பண்ணுவான் இருட்டாகும். இதுல என்ன தெரியுதுன்னா இந்த ரூம்குள்ள பர்டிகுலரா இந்த ரூம்குள்ள டைரக்ஷன்ஸும் சேஞ்ச் ஆகுது. அதை அவகிட்டையும் கன்வே பண்ணோன்னா அவளும் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமான்னு சொல்றா. அப்போ இங்க இருக்கிறதெல்லாம் உனக்கு புரியுதுன்னா உன் கண்ணால தெரியுதுன்னா நீ என்ன பாத்துட்டே தானே இருக்க ஏண்டா என்ன பாத்துட்டு இருக்க ஏண்டா என்ன கடத்திட்டு வந்த அப்படின்ட்டு திரும்பவும் அவ கத்த ஏய் கத்தத கத்தத ஒன்ன மாதிரிதான் நானும் அடிபட்டு கீழே விழுந்தவன யாரோ தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஒன்ன மாதிரிதான் நானும் இந்த கியூப்குள்ள மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் நிதானமாயிடுறா. சரின்னு சொல்லிட்டு சரி இங்க பாரு நீ இருக்க ரூம் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இது ஒரு ஆங்கரை போட்ட மாதிரி இருக்கு. அதாவது நங்கூரத்தை கடலுக்குள்ள போட்டா எப்படி நிக்குமோ அதே மாதிரி நின்னுட்டு இருக்கு திடீர்னு மாறுது. அது மட்டும் இல்ல இங்க இருக்க இந்த செவுத்துல இருக்கிறது எல்லாமே ஒரு கலர்ல ஸ்டோன் மாதிரி இருக்கு இந்த செவரு அப்படின்னு அவ சொன்ன உடனே நீ ஒரு ஜேர்னலிஸ்டா அப்படின்னு கேக்குறான். ஏன் அப்படி கேட்ட அப்படின்னு அவ கேட்க இல்ல நீ மிலிட்டரி இல்லன்னு சொன்ன ஜேர்னலிஸ்டா அப்படின்னு கேட்க என்ன பத்தி உனக்கு என்ன தெரியணும் என்னோட பாஸ்வேர்ட் அது இதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறியா அப்படின்னு சொன்ன உடனே செம்ம கடுப்பாயிடுது இவனுக்கு. இவனும் கத்திக்கிட்டே கொஞ்சம் அமைதியா இருக்கியா புரியாம பேசாத நானும் உன்ன மாதிரிதான் மாட்டிட்டு இருக்கேன் இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க புரிஞ்சுக்கோ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ சும்மா நான் உன்ன பாத்துட்டு இருக்கேன் உன்னை கடத்திட்டேன் நான் தான் உன்ன கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லாத அப்படின்னு இவன் பயங்கரமா கத்துனோன்னு அவங்களும் விசுமி விசுமி அழற மாதிரி இருக்கு. பொண்ண மாதிரி நானும் கடத்தப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல டிராப் ஆயிருக்கேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா பேசுறான். இவன் கத்துனதுல இவனுக்கு வயிறு வெளியே வந்துருதுங்க. அவளும் இவனை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு
சாரி கேக்குறா. டக்குன்னு மேல ஒரு பேக் இருக்கு இல்லையா, அதை எடுக்கலான்னு எழுந்து போனவன், இந்த இடத்துல நம்மள புடிச்சு கொண்டு வந்து போட்டிருக்காங்க, எதுக்காகன்னு தெரியல, மேபி கவர்மெண்டா இருக்குமோ அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு கார்னரை நோக்கி நடக்கிறான். கார்னர்ல இருக்க பேக டக்குன்னு எடுக்க பாப்பான். சடனா அவன் வயிற்றுல இருக்க இன்ஜுரி அவனை புடிச்சு இழுக்குமா, வீலன் கத்திடுறான். கத்துனதை கேட்ட அந்த லேடி, எதுக்காக கத்துறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே, என் வயிற்றுல இருக்க இன்ஜுரி, அவங்க உங்களை சுட்டுட்டாங்களா, எப்படி அந்த கன்ஷாட் வந்துச்சு அப்படின்னு அவ கேக்குறதுக்கு, இவன் ஒரு மிலிட்டரி மேன் அவகிட்ட சொல்லவே இல்லைங்க. ஓ, அதுல இருந்து பீடாகுதா, கட்டுதை போட்டிருக்கீங்களா அப்படின்னு அவ கேக்க, ஆமா சின்னதா ஒரு பேட்ச் பண்ணிருக்கேன், ஆனா அந்த அளவுக்கு அது சேஃபா இல்ல, நான் இங்க சாக விரும்பல அப்படின்னு இவன் சொன்னான. அவளும், நானும் இங்க சாக விரும்பல அப்படின்னு சொல்றான். திரும்ப அவகிட்ட, உங்களை எந்த இடத்துல பிடிச்சாங்க, சவுத்லயா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல இல்ல ஈஸ்ட்ல. ஈஸ்ட்ல எந்த இடத்துல பிடிச்சாங்கன்னு, ஹைவேல பிடிச்சாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அவ்வளவுதான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்ல தான் கண்ணு முழிக்கிறேன். நீங்க எங்க, உங்களோட ஸ்டேஷன் பக்கத்துலயா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு டக்குன்னு தூக்கி வாரி போட்டுருது. அது எப்படி, நான் மிலிட்டரினு உங்ககிட்ட சொல்லவே இல்ல, எப்படி நீ மிலிட்டரினு கரெக்டா சொல்ற, ஸ்டேஷன் சொல்ற அப்படின்னு அவளை பிடிச்சி கேள்வி மேல கேள்வி கேட்ட உடனே, இங்க பாருங்க, நீங்க தானே ஜேர்னலிஸ்டான்னு கேட்டு மிலிட்டரியும் இல்லைன்னு சொன்னீங்க, நான் கெஸ் பண்ணி கேட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவ கேட்ட உடனே, பரவாயில்ல பரவாயில்ல லக்கி கெஸ் தான் பண்ணிருக்க அப்படின்னு இவன் சொன்ன உடனே, அது மட்டும் இல்ல, நீங்க பேசுறது ஒரு மிலிட்டரி மேன் பேசுற மாதிரிதான் இருக்கு, நீங்க என்ன நம்பினாதான் நான் உங்களை நம்ப முடியும், இது வந்து ஒரு வழி பாதை மாதிரிங்க அப்படின்ற மாதிரி தெளிவா எனக்கு புரிய வைக்கிறான். சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, என்னோட பேர் டாம்சி அப்படிங்கிறா. அந்த சமயத்துல திரும்பவும் சத்தம் கேக்குமா, ஆனா இந்த தடவை வழக்கத்துக்கு மாறா அவனோட செயினை புடிச்சு யாரோ இழுத்த மாதிரி, கைகளை புடிச்சு யாரோ செவத்தோட செவரா இழுத்த மாதிரி, கால்கள் அப்படின்ட்டு விரைச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காங்க. திரும்பவும் அந்த ரூமே அப்படியே ரொட்டேட் ஆகுது, உருண்டு பரண்டு திரும்பவும் விழுந்து எந்திரிச்சா இருட்டாகுது வெளிச்சமாகுது இப்படியே மாறி மாறிட்டு இருக்கு. திடீர்னு திரும்பவும் ஒரு சவுண்டு, நாலு செவருங்க ஒரு சேர சுருங்கனா எப்படி இருக்கும், இந்த படம் ஆரம்பிக்கும் போது இவன் இந்த ரூம்குள்ள கண் விழிக்கும் போது நானே இங்க இருக்க ஒவ்வொரு பாக்ஸையும் ஒரு டைல்ஸ் வச்சுப்போம், எண்ணி பார்த்தேன் அதுல ஆறு டைல்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், இப்ப இருக்கிறது ஒன்லி நாலு டைல்ஸ் தான் இருக்கும், அந்த அளவுக்கு நாலா பக்கமும் சுருங்கி போய் செகண்டுக்கு செகண்ட் இருட்டாகிறது பகலாறது இப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இதுல அவனோட போனும் கட் ஆயிடுதுங்க. திரும்பவும் இமீடியட்டா அவகிட்ட இருந்து போன் வருது, போனை எடுத்தவன், என்ன நடக்குதுன்னே தெரியல, இந்த ரூமே சுருங்குது, டைரக்ஷன் மாறுது, கிளைமேட் மாறுது, எல்லாமே மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவளும் அதே மாதிரி ரிப்ளை பண்றா. திரும்ப திடீர்னு அவகிட்ட இருந்து பயங்கரமான சவுண்டு, என்ன இவன் கேட்க, என்னோட ஷோல்டரே நகர்ந்துருச்சு, அது திரும்பவும் ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அதுல இவன் அப்படியே கோணி குறுகி படுத்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும், எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். அதுதான் எனக்கு புரியலையே, திடீர் திடீர்னு ரூம் மட்டும் ஷ்ரிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சவுத்ல ஏதோ வேர்ட்ஸ் எழுதிருக்கு, அந்த வேர்ட்ஸ் இவன் படிக்கும் போது சைனீஸா லாட்டினான்னு ஒண்ணும் புரியல அப்படின்னு ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. திடீர்னு உன்ன எங்க இருந்து பிடிச்சாங்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் 128ல இருந்து என்ன பிடிச்சாங்க, போடுது. அந்த சமயத்துல இவனோட போனுக்கு செகண்ட் லைன் வர, டாம்சி நீ பேசுறது எனக்கு சரியா கேக்கல, கொஞ்சம் கட் பண்ணிட்டு திரும்ப வா அப்படின்னு அவளோட காலை கட் பண்ணிட்டு புதுசா வந்த காலை அட்டன் பண்றான். அது பார்த்தா என்ன பாஷனே தெரியலங்க, மேபி அராபிக்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறான். இவனும் என்ன என்னன்னு புரியாம கேட்டுக்கிட்டே இருக்கான். இல்ல நீ சாக்ரிஃபைஸ் பண்ண, நீ சாகு, இந்த இடத்துல நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டோம், நம்ம சாகணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர நெகட்டிவா பேச, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு அவனை கேட்ட உடனே, இல்ல நான் போர்ச்சுகீஸ்ங்கிறான், கொஞ்சமாவது இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்ணு அப்படின்னு அவன் கிட்ட சொன்னோட அவனும் தத்தி தத்தி இங்கிலீஷ்ல பேசுறான். நான் போட்ட ஈக்குவேஷன்ஸ்ல சாகணும்னு வந்திருக்கு, அதனால சாகணும், எல்லாரும் சாகணும் அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப சொல்ல, நம்ம எல்லாம் சாக போ
போறது இல்ல அப்படின்னு இவன் சொல்லும் போதே கால் கட் ஆயிடுது. இமீடியட்டா டாம்சி கிட்ட இருந்து கால் வந்த உடனே இப்ப சிக்னல் நல்லா கேக்குதா அப்படின்னு டாம்சி சொன்ன உடனே ஒண்ணும் புரியாம அப்படியே முழிக்கிறான். இல்ல சிக்னல் சரியா கேக்கலன்னு என்னோட காலை கட் பண்ண அப்படின்னு அவ கேட்ட உடனே நல்லா கேக்குது இப்ப நல்லா கேக்குது அப்படின்ட்டு ரொம்ப பொறுமையா சொல்லிட்டு நாம எல்லாரும் சாக போறோமா அப்படின்னு அவகிட்ட கேட்ட உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம சாக மாட்டோம் என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவ கேட்ட உடனே உனக்கு சவுத்ல ஏதாவது ஈக்குவேஷன்ஸ் இருக்கா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கேட்ட உடனே இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது என்னாச்சுடா உனக்கு திடீர்னு என்னோட கால் சிக்னல் இல்லைன்னு கட் பண்ண அதுக்கப்புறம் சாவுன்னு சொல்ற மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் சொல்ற என்ன நடக்குது என்னாச்சு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொன்னோடனே எல்லா விஷயத்தையும் மறைக்கிறான். ஒரு கால் வந்ததே அவ கிட்ட மறைக்கிறான். எதுக்கு நான் ஏன் ஒரு மிலிட்டரியில இருக்கான் மேபி மிலிட்டரி சைட்ல இருந்து இவனுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கலாம் இல்லையா சோ அதனால மறைக்க அதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டவா இங்க பாரு எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காத நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னா சேர்ந்துதான் யோசிக்கணும். உன்கிட்ட பண காசு நிறைய இருக்கா நீ ஒரு பணக்காரனா அதுக்காக தான் உன்ன புடிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு அவ கேட்ட உடனே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் ஒரு போர்ல இருந்தேன் அதுவும் மூணு நாளா போர்ல இருந்தேன் ஈராக் போர்ல இருந்தேன் அவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு இவன் ரிப்ளை பண்ண சரி நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு அவளை பார்த்து கேட்ட உடனே நான் ஒரு டீச்சர் மேக்ஸ் டீச்சர் அல்ஜிப்ரெல்லாம் டீச் பண்ணுவேன் பாஸ்டன்ல அப்படின்னு சொன்ன உடனே உன்னோட ஃபேமிலி பத்தி சொல்லுன்னா இவன் கேட்க எனக்கு பேட்ரிக்னு ஒருத்தர் இருக்கான் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு இவன் கேட்ட உடனே இல்ல இல்ல அவன் மிலிட்டரி ஆனா எங்க ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் ஆயிருக்க கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னு இவன் கேட்ட உடனே இல்ல அவன் கொஞ்சம் வித்தியாசமானவன் அவனுக்கு இந்த காமன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவனும் புரிஞ்சுக்கிறான். சரி நீ இருக்க சவுத்துல ஏதாவது எழுதிருக்கான் அப்படின்னு கேட்ட உடனே ஆமா ஏதோ போர்ச்சுகீஸ் மொழியில எழுதிருக்கு அப்புறம் ஈகே 1951 எழுதிருக்கு போர்ச்சுகீஸ் பக்கத்துல 2007 டேட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது 2007 என்ன ஃபியூச்சரை பத்தி எல்லாம் போட்டிருக்கு என்ன ஒரே மாதிரி டிசைன் பண்ண ரூம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு இவன் சொன்ன உடனே சடனா அவ ஃபியூச்சர்னு சொல்ற ஆமா நீ என்ன காலகட்டம் இன்னும் அடுத்த பழசு மாதிரி பேசிட்டு இருக்க என்ன காலகட்டம் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னு நான் இப்போ 1991 இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு அவ ஷாக்காரா ஏய் பொய்யெல்லாம் சொல்லாத என்ன டேட் அப்படின்னு கேட்கவும் நான் February 27, 1991 மயக்கமான அதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னு இல்ல நீ வாக்கி டாக்கில பேசுற இல்லையா அப்படின்னு திரும்பவும் அவ கேட்க இல்ல இது வந்து சேட்டலைட் போன் அப்படின்னு சொன்னோன்னு அவளுக்கு சிரிப்பு வந்துருது. அப்போ இந்த ஸ்மார்ட் போன் ட்விஸ்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் செல்பிஸ் இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்ட உடனே என்னது அப்படிலாம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு அவனும் கேக்குறான். நாங்க வச்சிருக்கதெல்லாம் ஸ்மார்ட் போன் கிடையாது செல்லுலர் போன் அப்படிங்கிறான். இதுவும் கவர்மெண்ட்ல சப்ளை பண்ணது 7 bar அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரிப்ளைக்காக காத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல பார்த்தா திடீர்னு திரும்பவும் சத்தம் உன்னோட டைம் என்ன உனக்கு என்ன டைம் காட்டுது சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே சிக்னலும் சரியா கேக்கலங்க அவ 11:40, 53 seconds ஆகுது அப்படின்னு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றா. அதுக்குள்ள இவன் இருக்க ரூம் அப்படியே ஷ்ரிங்க் ஆகுது திரும்ப உருள ஆரம்பிக்கிறான். பயங்கரமான அடிபடுது அப்படியே மைண்டே கொலாப்ஸ் ஆகி அந்த இடமே பிளாக் அவுட் ஆகுதுங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ரூம காட்டுறாங்க அதுல வெளிச்சம் இருக்கு ஆனா அவன் இன்னும் மயக்கத்துல தாங்க இருக்கான். 4 tiles இருந்துச்சு இல்லையா இப்போ அங்க வெறும் 3 tiles தான் இருக்கு. சோ அந்த அளவுக்கு சுருங்கி இருக்கும். போனும் ரிங் ஆகுது போனும் எடுக்கிறான் பட் இவனால மூச்சு விட முடியல. ரூம் சின்னதானதுனால அவனுக்கு ஆக்சிஜனே இல்லைங்க. ப்ரீத் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறான். அத அவகிட்டையும் சொன்னோன்ன அவளும் ஆறுதல் சொல்றா கொஞ்சம் பொறுத்துக்கோ உன்னால முடியும் முடியும் அமைதியாயிரு அதான் உன்னால மூச்சு விட முடியும் அப்படின்னு ஆசுவாசப்படுத்த ஏன் என்னோட ஸ்பேஸ் இப்படி சுருக்கமாகுது குறையுது டெம்பரேச்சர் மாறுது அப்படின்ட்டு சொல்லும் போது இல்ல இல்ல இது நம்மளோட ஸ்பேஸ் நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒரே ஸ்பேஸ்ல தான் இருக்கும் ஆனா வெவ்வேறு காலகட்டத்துல இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா நான் ஒன்னு பண்றேன் அப்படின்ட்டு சவுத்ல போய் எக்ஸ் மார்க் வரைகிறான். உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா நீ சவுத்ல எக்ஸ்ன்னு போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ சுத்துற மாதிரி இவளோட கைய வரைகிறா. அப்போ இதே ரூம்ல தான் நீயும் இருக்க இல்லையா அப்படின்னா நீ உன்னோட கைய தலைகீழ வரைஞ்சியா அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் உனக்கு மேல நிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்ல இப்ப புரியுதுங்களா மேல ஒரு கிராவிட்டி இருக்குன்னு சொன்ன அந்த இடத்துல இவன் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ இங்க நிறைய பாஷைகள் எழுதிருக்கு ஜெர்மன் ஈஜிப்தியன் சைனீஸ் சோ பல 100 பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா நீ காலகட்டத்தை பத்தி கேட்ட இல்லையா நீ இப்ப என்ன காலகட்டத்துல இருக்க அப்படின்னு இவன் கேட்ட உடனே நான் இப்ப 2020 இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. என்ன சொல்ற 30 வருஷம் டிஃபரன்ஸா உனக்கு எனக்கு 30 வருஷம் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நீ இவங்க ஸ்டடீஸ பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல நீ என்ன படிக்கணும்னு நினைச்ச அப்படின்னு அவ கேட்ட உடனே எங்க மிஸ் என்ன பிசிக்ஸ் படிக்க சொன்னாங்க அப்படின்னு இவன் சொல்றான். சரி பிசிக்ஸ கம்ப்ளீட் பண்ணியா அப்படின்னு அவ கேட்க இல்ல என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக நல்லா படிக்க முடியல அப்படின்னு இவன் சொல்ல அப்புறம் அவளோட ஸ்டடீஸ பத்தி பேசிக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்துல இவன் கீழே கிடக்குற கோட்டு பேக் எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிறாங்க. அதே ரூம்ல சுத்தி சுத்தி வந்ததுனால கொஞ்சம் ஹாலுசினேஷன் மாதிரி ஆகி கொஞ்சம் ட்ரௌசி ஆகி அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி தரையில படுத்துக்கிறான். சரி சொல்லு 2020 இப்போ கார் எல்லாம் பறக்குதா அப்படின்னு கேட்ட உடனே இல்ல இல்ல கார் எல்லாம் பறக்கல கொஞ்சம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு பட் ஆட்டோமேட்டிக்கல்
கார் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. சரி அனதர் பிளானட்ல ஏதாவது வீடு கீடு கட்டிட்டாங்களா அப்படின்னு கேட்ட உடனே பிளானட் பிளானட்டா போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் வீடெல்லாம் கட்டல, யாரும் வேற்றுகிறதுக்கு குடி போகல அப்படிங்கிறா. சரி அந்த வார் ஜோன் இருக்கு இல்லையா அந்த இடத்துல போட்டிருந்த டென்ட் எல்லாம் எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்ட உடனே, இன்னும் அந்த வார் ஜோன்ல டென்ட் எல்லாம் இருக்கு, போர்கள் நிறைய போர்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு, எல்லாத்துக்கும் வேற வேற காரணங்களும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. படுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா, அப்ப சீலிங்ல அவனுக்கு சில வார்த்தைகள் தெரியுது. உனக்கு அரபிக் வேர்ட்ஸ் ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா அரபிக் வேர்ட் மாதிரி இருக்கு, அது என்னன்னு புரியல அப்படின்னு சொன்னோன்ன, இவன் இப்போ ஈராக்ல ஃபைட் பண்றதுனால இவனுக்காக இந்த அரபிக் வேர்ட் சம்பந்தமான சில நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதை எடுத்து சீலிங்ல எழுதிருக்க வேர்ட் கூட கம்பேர் பண்ணி பாக்குறான். அது பார்த்தா வார்த்தைகள் இல்லங்க, அதெல்லாம் நியூமரிக் நம்பர்ஸா இருக்கு, காஸ் தீட்டா டான் தீட்டான்னு சொல்வாங்க இல்லையா அது மாதிரியான மேத்தமேட்டிக்கல் அல்ஜிப்ராஸ், அதெல்லாம் பார்த்தா ஷர்ஸ் பிளே மாதிரி இருக்கு அப்படின்னு அவளும் கத்த. ஏன்னா இவன் எழுத எழுத அவளுக்கும் தெரியும் இல்லையா, இந்த ஹெக்ஸகன் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபைவ் கார்னர்ஸ் த்ரீ ஃபேஸஸ் அது மாதிரியான சிம்பல் அப்படின்ட்டு நிறைய கணக்கெல்லாம் போடுறாங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஃபோர்த் டைமென்ஷன்ல கனெக்ட் ஆயிருக்கு, நம்ம ஸ்பேஸோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இதை யார் எழுதுனது அப்படின்னு இவன் கேட்ட உடனே, இங்க 1000 பேர் வந்து தங்கியிருக்கலாம், ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் வேற வேற ஆட்கள், அதுல யாரோ ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க கூட தான் ஜீனியஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாக்கு ஒரே சந்தோஷம். அவகிட்ட பேசிக்கிட்டே இவனும் கணக்கு போடுறாங்க, பாத்தியா எப்படி எல்லாம் கணக்கு போடுற, நீயும் மேக்ஸ்ல பயங்கரமான ஆளுதான் அப்படின்னு சொல்லும் போதே, நான் என்னோட படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் போட்டிருக்க மேக்ஸ் ஃபார்முலாஸ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, அதை வேற யாரோ கெச் வச்சு அழிச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி எல்லாத்தையும் யாரோ அழிக்கிறாங்க, எதுக்காக இப்ப எல்லாத்தையும் அழைக்கிற அப்படின்னு இவன் கிட்ட கேட்ட உடனே, நான் அழைக்கல அப்படின்னு இவன் திரும்ப திரும்ப சொல்றான். அவளுக்கு புரிஞ்சுக்க முடியல, உடனே டென்ஷன் ஆகி கத்திடுறான். அடுத்து கொஞ்ச நேரத்துல, நீ யாரையாவது டார்ச்சர் பண்ணிருக்கியா அடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். எதுக்கு அப்படின்னு இவன் கேட்டோன்னு, இல்ல நம்ம ஈக்குவேஷன்ஸே கண்டுபிடிச்சிட்டோம், அதோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அழைக்கிறாங்கன்னா நம்ம தப்பிச்சு போக கூடாது, பெரிய பாவம் ஏதோ பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கே, அதனாலதான் நான் கேட்டேன் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது. அந்த சமயத்துல நீயும் சிவிக்ஸ் மாதிரியே தான் இருக்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓ உன் ஒய்ஃப், அப்போ உன் ஒய்ஃபுக்கும் உனக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா ஒரு சில சமயத்துல நான் மிருகம் மாதிரி மாறணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனோட பிளாஷ்பேக் அவங்க அப்பாவோட கதையை சொல்றான். எங்க அப்பா, எங்க அம்மாவை பயங்கரமா அடிப்பாரு, நானும் பல தடவை தடுத்து பாத்திருக்கேன், நான் சின்ன குழந்தைங்கிறதுனால என்னால அந்த அளவுக்கு தடுக்க முடியல, ஒரு தடவை என்ன பெட்ல இருந்து தள்ளி விட்டுட்டாரு, நான் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே படுத்திருந்தேன், என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீ உன் ஒய்ஃப ஏன் அடிக்க நினைச்ச, அடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே இல்லங்கிறான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சடனா கால் கட்ட ஆரம்பிக்கும் போது, டாம்சி உனக்கு தான் ஏதோ நடந்துட்டு இருக்கு, உனக்கு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கழிச்சுதான் எனக்கு நடந்தது, சோ இப்ப டைம் என்ன அப்படின்னு கேக்குறான். அவளும் 10:12 அப்படிங்கிறா. அவ சொல்லிட்டு இருக்கும் போதே கால் கட் ஆகுது, இவனுக்கும் பயங்கரமான பிரிக்ஷன், இங்கேயும் அங்கேயும் மோதிக்கிட்டு அந்த ரூமே சுருங்க ஆரம்பிக்குதுங்க. ஏ நீ சொல்றது கரெக்ட், எனக்கு க்ளூ மாதிரி கையை தரையில ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்ல, எடுத்து பாரு எடுத்து பாருன்னு இவனும் சொல்றான். எடுக்க முடியல அப்படின்னு பயங்கர சத்தம் மட்டும் தாங்க கேக்குது அந்த சைடு, அவ உருண்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவனுக்கும் ஆகுதுங்க, அவனை பிடிச்சு அப்படியே ரெண்டு கையையும் தரையில வச்சு அம்முக்குனா எப்படி இருக்கும் அதே மாதிரி க்ளூ போட்டு ஒட்டின மாதிரி பயங்கரமா கஷ்டப்படுறான். அவன் உடம்பையே அப்படியே முறுக்குதுங்க, அவன் வயிற்றுல பாஞ்ச புல்லட் கூட வெளியில வந்து விழுகும் அந்த அளவுக்கு முறுக்கி, அவனை தொப்புன் போட காது மூக்கு எல்லாத்துலயும் ரத்தம் வருது. என்ன டைம் அப்படின்னு கேக்குறான். அவளோட கால் கட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காருவாங்க. அந்த நேரத்துல போன் அடிக்குது, எடுத்தா திரும்பவும் அந்த போர்ச்சுகீஸ், சாகணும் நம்ம எல்லாரும் சாகணும், நான் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம எல்லாரும் சாகணும் தான் இருக்கு, நம்மளோட கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரியாது, நம்ம சாகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, டே உங்ககிட்ட எனக்கு பேசவே விருப்பம் இல்லைன்னு அவன் போனை கட் பண்ணிடறான். அடுத்து இவகிட்ட இருந்து கால் வருது, திரும்பவும் அவ உடம்பெல்லாம் அடிங்க, ஆல்ரெடி ஷோல்டர்ல அடிபட்டிருக்கும் இல்லையா அது திரும்பவும் அடிபட்டு அசைய முடியாம கிடக்குறாளாம். சரி போனை எப்படி ஆப்ரேட் பண்ண அப்படின்னு கேட்ட உடனே, நான் சிவி மூலியமா ஆப்ரேட் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு எல்லாமே புதுசா இருக்கு இல்லைங்களா ஆச்சரியமா கேக்குறான். இப்ப டைம் 11:51 ஆகுது அப்படின்னு சொல்ல, அப்போ இப்போ ஒரு இடத்துக்கு அக் மாதிரி வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் டைம் பயங்கர ஃபாஸ்டா ஓடுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணியா, உன்னால ஏன் ஷோல்டர்ல அடிபடாம இருக்க முடியல அப்படின்னு அவ கிட்ட கேட்ட உடனே, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் ரோல் ஆகிறேன் அப்படின்னு சொன்னோன்னு, ஆமா உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அதான் விஷயம், நம்மளால இதை கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், என்னன்னா கிராவிட்டி இந்த இடத்துல லூஸ் ஆகுது, லைக் அன்லாக்கிங் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றான். இவங்களோட பர்சனல் விஷயத்த பேசிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் அவகிட்ட இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு எப்படியாவது ஆன்சர் கண்டுபிடின்னு சொல்லியிருப்பான், அவளும் இவங்க கிட்ட பேசிக்கிட்டே அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு ஆன்சரும் கண்டுபிடிச்சிடுறான். ஃபைனலா என்னன்னா ஒண்ணுங்கிற ஆன்சர் வருதுங்க, அதாவது இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட வெளியில தப்பிக்க முடியும் அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படின்னா இவங்க எத்தனை தடவை உருண்டாங்களோ அதுக்கு தகுந்தாப்புலதான் இந்த ரூம் இருக்குங்க. இப்ப 5 டைல்ஸ் இருக்குன்னா 5 தடவை இவங்க ரொட்டேட் ஆறாங்க, 2 டைல்ஸ் இருக்கும் போது 2 தடவை தான் ரொட்டேட் ஆறாங்க. சோ அடுத்த தடவைக்கு ஒன்னாகும், அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லாம போகும் இல்லையா, அதுக்குள்ள இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறவங்க மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க அப்படிங்கறத ஒரு சேர ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் இதுல யாரு உயிரோட இருக்க போறா அதுதான் குவெஸ்டினே. சோ ரூம் சின்னதா இருக்கிறதுனால டைமும் சின்னதா தாங்க எடுத்துக்குது, உடனே திரும்பவும்
போவோம். அந்த இடமே பிளாக் அவுட் ஆகுது. பயங்கரமான சத்தம், அந்த ரூம் அப்படியே மடங்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ள அவன் பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆறான். பல போராட்டங்களுக்கு அப்புறம் போன்ல இருக்க டார்ச் ஆன் பண்ண அவனுக்கு வெளிச்சம் வருது. இப்ப அவன் இருக்கிற அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் சிங்கிள் டைல்ஸ்ல தாங்க இருக்கு, அதாவது ஒரு சவப்பட்டி மாதிரி. பட் அவனால எதையுமே ஒத்துக்க முடியல. இந்த அளவுக்கு ஏன் என்ன டார்ச்சர் பண்ணனும்? எல்லாத்துக்கும் காரணம் டாம்சி சொன்ன மாதிரி, ஒரு பொண்ணை சித்திரவதைப்படுத்தினதுனால தானே அம்மாவை ஏன் இப்ப சித்திரவதைப்படுத்தினீங்க? என்ன இப்ப வெறுத்தீங்க? எங்க வாழ்க்கையே உடஞ்சு போச்சுப்பா, நாங்க உடஞ்சு போயிட்டோம். உன்ன மாதிரியே நானும் ஆயிருப்பேன்ப்பா, உன்ன மாதிரியே நானும் என் ஒய்ஃபை ஹாரஸ்மெண்ட் பண்ணிருப்பேன் அப்படின்ட்டு கண்ணு எடுத்து தனக்கு தானே பாயிண்ட் பண்ணிக்கிட்டு, நீ வின் பண்ணிட்ட டாம்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறான். அதுக்கப்புறம் இல்லப்பா, நான் உங்களை மாதிரி மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண் எடுத்து கீழே வச்சுட்டு திரும்பவும் அவளுக்கு கால் பண்றான். அவளுக்கு லைனே போலங்க. பட் அவகிட்ட திரும்பவும் கால் வருது, அதை அட்டன் பண்ணவன் அவளும் பயங்கரமா உடஞ்சு போய் அழுகிறான். நீ என்ன சொன்ன, அனிமலா மாறணும்னு சொன்ன இல்லையா? அப்போ அவளை நீ அடிச்சியா, அவளை ஹாரஸ்மெண்ட் பண்ணியா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல நான் எதுவும் பண்ணல, ஆனா பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அந்த ஆலன் இங்க இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, அவன் உன்ன அடிச்சானா அப்படின்னு இவன் கேட்க, ஏன் இன்னைக்கு கூட அடிச்சான், போன மாசம் அடிச்சான், போன வருஷம் அடிச்சான், அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போதுதான் எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக மொத்தத்துல எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் ஆம்பளைங்க நீங்க மாறவே மாட்டீங்க இல்லையா, பெண்களை எல்லாம் இழிவாதான் நடத்துவீங்க, அடிப்பீங்க அப்படின்னு அவ சொல்ல, சடனா இவன், நான் அப்படி இல்ல அப்படி இல்லன்னு இவன் எவ்வளவு சொல்லி பாப்பான், இருந்தாலும் அவ காலை கட் பண்ணிடுறா. அடுத்து திரும்பவும் கால் வருதுங்க, அதை அட்டன் பண்ணி டாம்சி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த போர்ச்சுகீஸ் தான் திரும்ப கால் பண்றான். திரும்பவும் அதே மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவங்களுக்கு நம்மளோட கெப்பாசிட்டி தெரியாது, நம்ம இதுல தோத்தாகணும்னு நினைக்கிறாங்க, யாரு யாருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு இவன் கேக்குறான். நான் போட்ட ஈக்குவேஷன்ஸ்ல சாவுதான் நிச்சயம், எல்லாரும் சாகணும் தான் இருக்கு, சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னோன்னே, பாருங்க உங்ககிட்ட நான் பேச விரும்பல அப்படின்ட்டு காலை கட் பண்றான். அந்த சமயத்துல திரும்பவும் சத்தம் கேக்குமா, இமீடியட்டா இந்த ரூம் அப்படியே டார்க் ஆகுதுங்க. அது மட்டும் இல்ல, சிங்கிள் டைல்ஸ்ல அதாவது ஒரு சவப்பட்டி மாதிரி இருந்தது அப்படியே மடங்கி ஆஃப் டைல்ஸ் ஆகுது. அதுக்கு தகுந்தாப்புல இவனோட உடம்பும் அப்படியே மடங்குது. அந்த இடத்துல சுத்தமும் ஆக்சிஜனே கிடையாது, கொஞ்சோண்டுதான் இருக்கு, சிக்னலும் இல்ல. அவளுக்கு ட்ரை பண்ணி பாக்குறான். கால்குலேஷன் படி டைம் இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கு. அவளும் போன் எடுத்துடுறாங்க. டாம்சி நீயா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாங்கிறா. நீ முதல்ல பேசாத, அவளை அடிச்சியா அப்படின்னு திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணி கேட்க, இல்ல நான் அவளை அடிக்கல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் சிக்கா இருக்கேன், அதனால நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு அவகிட்ட சொன்ன உடனே, சோ நீ சாக போறன்னு சொல்ல வரியா அப்படின்னு அவளும் கேட்பா. ஆமா, ஏன்னா நீ தான் பெஸ்ட், நீ தான் ஸ்ட்ராங். அவ அத்தனை தடவை அடிச்சும் எதிர்த்து போராடி வாழணும்னு வெளியில வந்திருக்க இல்லையா, நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவகிட்ட சாரி கேக்குறான். அவளும் எதுக்குன்னு கேட்க, என் மனசுல ஆண்மைங்கிற வக்ர புத்தி இருந்துச்சு இல்லையா, அடிக்கணும்னு தோணுச்சு இல்லையா, அவளை கொடுமைப்படுத்தணும்னு மனசு நினைச்சிச்சு இல்லையா, அதுவே ஒரு தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி சாரி கேட்க அவளும் மன்னிச்சிடறா. சரி, நீ வெளியில போனதுக்கு அப்புறம் எப்படியாவது என் ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்து நான் சாரி சொன்னதா சொல்லு, ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, கண்டுபிடிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் திரும்பவும், நீ எல்லா ஈக்குவேஷன்ஸையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அவளும் ஆமாங்கிறா. அந்த மூமெண்ட்ஸும் ஆரம்பிக்குதுங்க, ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிக்குது. சோ ஃபர்ஸ்ட் டைம் 13 minutes, அந்த பர்சன்டேஜ்ல ரூம் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சு. அடுத்து 12.35, அடுத்து 3.14, அடுத்து 6.6, ஃபைனலா 1. சோ இதைதான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லி கொடுத்த மாதிரி, நீ ஆப்போசிட் டைரக்ஷன்ல, இப்ப ஒரு பக்கமா அந்த ரூம் உருளுது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல உருளு அப்படின்னு அவகிட்ட சொல்லியிருப்பான். அதே மாதிரி அவளும் கஷ்டப்பட்டு ரோல் ஆகிறா, மைல்ஸ் எதுவுமே நடக்கல, நீ சொன்ன மாதிரிதான் ரோல் ஆன அப்படின்னு அவ அந்த பக்கம் கத்த, இவனும் அந்த குட்டி பாக்ஸ் ஷ்ரிங்க் ஆகும் போது பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆகிறான். நம்ம எதை ஒண்ணுதான் மிஸ் பண்ணிட்டோம், என்னத்தை மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஃபைனலா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ் திரும்பவும் சொல்றாங்க. அதுல ஒன்னு இருக்கு இல்லையா, அது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா அதுதான் ஒன். சோ தனித்தனி கிடையாது, நீயோ நானோ கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, எப்படி சேர்ந்து முயற்சி பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவன் எக்ஸ் வரைஞ்சு அவ கை வரைஞ்சா இல்லையா, அந்த இடத்துல மைல்ஸ் கை வச்சு பாக்ஸ் புடிச்சு தள்ளுறான். அதே மாதிரி அவளும் ஒரே சமயத்துல ட்ரை பண்ண அந்த பாக்ஸ் எல்லாம் உடஞ்சு செதறின மாதிரி ஆயிடுது. அந்த இடமே ஒரே பிம்பம் மாதிரி இருக்கு. இவனால டாம்சிய பாக்க முடியுது, டாம்சியால இவனை பாக்க முடியுது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அவங்கள சுத்தி ஒவ்வொரு டைல்ஸா மிதக்கும் இல்லைங்களா, அதுல ஒவ்வொரு மனுஷனா இருக்காங்க, சின்ன குழந்தைகள் இருக்கு, நிறைய பேர் இந்த கேம்ல இன்க்ளூட் ஆன மாதிரி இருக்கு. அவன் முகமே காயமா இருக்கு. அதே மாதிரி இவனுக்கும் ஹாய் மைல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டக்குன்னு டாம்சி தன்னோட கையை உயர்த்தி மைல்ஸ் தொட வருவா, மைல்ஸும் தொட வருவான். அதே சமயத்துல ரெண்டு பேரையும் அப்படியே பிரிச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி இவன் பேக் சைட்ல போறான், அவளும் பேக் சைட்ல, கிராவிட்டி மூலியமா போற மாதிரி இருக்கு. திடீர்னு அவன் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிற மாதிரி இருக்கு. இவன் அந்த ஈராக்ல மயக்கமானா இல்லையா, அதே இடத்துல இருந்து எழுந்திருக்கிறான். அவனுக்கு மேல பிளைட் எல்லாம் பறந்துட்டு இருக்கு. அந்த பிளைட்ட பார்த்து ஆச்சரியப்படுறான். திரும்பவும் அவன் போயிட்டே இருக்கும் போது நிறைய மக்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுல சோல்ஜர்ஸும் இருக்காங்க. இவனோட குரல கேட்டு இவனை சுட வருவான் ஒரு சோல்ஜர். இல்லடா நான் அமெரிக்கன் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் அமைதியாயிடறான். பட் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணி அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. ஆனா எந்த விஷயம் நமக்கு காட்டவே இல்ல. அதுல ஒருத்த மொபைல்ல வீடியோவும் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எல்லாருக்கும் முன்னாடி போய் நிக்கிற மாதிரி இருக்கு. அவனும் ஆச்சரியமா எதையோ ஒன்னு பாக்குற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல இந்த ஏலியன்
எல்லாம் ஸ்பேஸ்ஷிப்ல வரும் இல்லைங்களா, அப்போ ஒரு சவுண்ட் கேக்குமே, இதே மாதிரியான சவுண்ட் கேக்குது. பட் என்ன ஏதுன்னு காட்டவே இல்ல. இதோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படத்துல என்னென்ன நடந்துச்சு, அவங்க எப்படி எல்லாம் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழிய கண்டுபிடிச்சாங்கன்றது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் கிளியரா புரியும் நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா திரும்பவும் ஒன்ஸ் அகைன் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.